சூர்யா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் விருந்தினர்? சூப்பரான கெஸ்ட் பா. லவ் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனசுக்கு இந்த திரைப்படம் இருக்கும். இந்த திரைப்படம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இயக்குனருடைய பேர் இருக்கும். அப்படி ஒரு கெஸ்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கூப்பிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் S.Stanley சார். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. சரி, S.Stanley சார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஜேர்னி பற்றி படிக்கும்போது உங்களுடைய நீங்கள் அசிஸ்டண்டாக அசோசியேட்டர் இருந்த காலங்கள் ரொம்ப அழகான காலங்கள், ஆனால் உங்களுக்கு அது கடினமான காலங்களாக இருந்திருக்கலாம். அந்த விஷயங்களுக்கு தெரியாது. சொல்லாமலே சசி சார்கிட்ட நீங்கள் அசிஸ்டண்டாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு வெற்றிக்காக காத்திருந்து இந்த பயணம் நீண்ட நெடிய பயணம், அது எங்களுக்காக கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாம் சார். இல்லை, ஆக்சுவலாக என் கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து மலையாள படங்கள். மலையாள படங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் தமிழில் வந்து மகேந்திரன் சார்ட்டை வந்து ஒர்க் பண்ணேன். மகேந்திரன் சார்ட்டை வந்து ஊர் பஞ்சாயத்து அப்படின்ற படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சாசனம் அப்படின்ற ஒரு படம், அரவிந்த் சாமி, அவர் அரவிந்த் சாமி சார் ஆக்ட் பண்ண படம் சாசனம் அப்படின்னு, அது NMDC படம், அதில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு வந்து சசி சார், அவரும் நான் எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அப்புறம் அவர்கிட்ட சொல்ல முடியல. சூப்பர் சார். ஸோ அந்த தாக்கம் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் பிரதிபலிக்குமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தா இல்லை, தனி வே ஆஃப் ஸ்டைலில் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பள்ளி பருவம் முடிஞ்சு கல்லூரிக்கு நுழையில் அந்த இடப்பட்ட காலத்தில் தான் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு புதுசாக, அழகாக ஒரு பேர். எப்படி அப்போல்லாம் சொல்லுவாங்க, ரஜினி ஸ்ரீதேவி மேம், ரஜினி ஸ்ரீபிரியா மேம், கமல் ஸ்ரீதேவி மேம், அப்படி பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் பார்த்து வியந்த ஒரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் சார் அண்ட் ஸ்னேகா மேம். ஸோ அழகாக அந்த காதல் காவியம் உருவாகுது, அந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துச்சு ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. பேரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ஏப்ரல் மாதம் கடுமையான கோடை காலம் தான், ஆனா பேர் அவ்வளவு சில்லுன்னு இருக்கும். எப்படி உருவாச்சு சார் அந்த திரைப்படம்? ஆக்சுவலா ரோஜா குட்டம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரோஜா குட்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் சார் வந்து கூப்பிட்டு விட்டாரு. கூப்பிட்டு விட்டா எது கூப்பிட்டு விடுறான்னு தெரியல அப்படின்ட்டு சும்மா கேஷுவலா போனோம். இந்த மாதிரி எங்க கம்பெனியில இப்ப வந்து கிங்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து வந்து ஒரு படம் பண்ண போறோம், அது நீங்க தான் டைரக்ட் பண்றீங்க அப்படின்னு. நான் வந்து அவரை போய் கேட்கவும் இல்லை, அப்ரோச் பண்ணல, எதுவும் பண்ணல. அந்த நேரத்தில் சொல்ல போனால் என்கிட்ட கதையே இல்லை, எந்த இதுவும் கதை இல்லை. ஏன்னா நான் ஃபுல்லாக தயாரே ஆகல. ஆமாம், ப்ரிப்பேர் ஆகலை. ரோஜா கூட்டத்தில் வந்து அது ஃபுல்லாக அதில் இது பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் சொல்லாமல் சசி சார் நண்பன். ஆமாம், அதனால் அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போ திடீர்னு இப்படி கூப்பிட்டு சொன்னோடனே, சரி சார் என்னையா சார் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் இதான் அப்ரோச் பண்ணல, அப்புறம் என்னை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, எனக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ எனக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல படம் கிடைக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்புகிறேன். நம்பிக்கை. ஆமாம். அப்போது சரின்ட்டு அப்படியே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பழையபடிக்கு ரோஜா கூட்டம் ஒர்க்கு அதில் போயிட்டுருக்கு. அப்புறம் இடையில பூமிகாவோட டேட்ஸ் கொஞ்சம் இல்லாதனால ஒரு சின்ன கேப் இருந்தது. அப்போ திருப்பியும் கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டு விட்டு அப்போ இவர் சசி கேட்டார். ஆக்சுவலாக ஏன்னா அன்றைக்கி போயிட்டு வந்தீங்களா என்னாச்சுன்னு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. அப்புறம் அவர் நான் முதல் அங்கே போய் கமிட் ஆகுங்க, அதை விட்டுட்டு சும்மா ஏன் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டார். அப்போ திருப்பி அவர் கிருஷ்ணன் சார் கூப்பிட்டு விட்டோன்னே அவர்கிட்ட போய் கேட்டேன். கேட்டவுடனே அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாரு. அட்வான்ஸ்லாம் கொடுத்து சார் முதல் கதையை கதையே கதை இல்லாமல் நான் மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது எங்கே போகிறீங்க டிஸ்கஷனுக்கு அப்படின்னாரு. திடீர்னு டிஸ்கஷன் அப்படின்னோடனே எனக்கு ஒன்றும் தோணலை. ஒன்று அப்போ வந்து பாம்பே போகிறேன் அப்படின்னேன். ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சி விட்டாரு. ஆக்சுவலாக நான் எதுக்கு போனேன்னா அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்துச்சு பாம்பேயில், மாமி அப்படின்ட்டு அந்த ஃபெஸ்டிவல், அதை பார்க்கறதுக்காக போனேன். போனால் கொஞ்சம் நிறைய படங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் ஏதாச்சும் யோசிக்கலாம் அந்த அந்த இதில் அப்படி போனேன். ஸோ ஸ்கிரிப்ட் எழுத போறேன்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் வந்ததே ஃபெஸ்டிவலுக்காக தான், படங்கள் பார்க்கறதுக்காக தான். அப்புறம் அங்கே போனவுடனே சரி அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன், சுத்தமாக எழுத வரலை. அப்புறம் அங்கே போயிட்டு ட்ரை பண்ணுறேன், எழுதுறதுக்காக ட்ரை பண்ணுறேன், என்ன கதை எழுதுறேன்னு, ஒன்றுமே வரலை. ஒரு இதுவும் வரல. என்ன அட்வான்ஸ் வேறு வாங்கி? ஆமாம், வாங்கிட்டோம். அப்புறம் எதை எழுதுனாலும் எல்லாமே வந்தது மாதிரியே இருக்கு, ஏற்கனவே கேள்விப்பட்டது மாதிரியே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு பயம் வந்துருச்சு.
ஸோ நம்ம ஏதோ தப்பாக சூஸ் பண்ணிட்டோம் இந்த இண்டஸ்ட்ரியை. இண்டஸ்ட்ரியே தப்பா? ஆமாம், நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஆர்வ கலரில் ஞாபகத்துக்கு வருது, ஆர்வ கலரில் ஏதோ பண்ணிட்டோம், நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினச்சி பயம் வந்து ரொம்ப அழுகவே ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இவர் ஃப்ரெண்டு சசி அப்படின்னால அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒன்றும் வரலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, உங்க கண்டிப்பாக வரும், நீங்கள் என் படத்துக்கு எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு வராமல் போயிடும், ஏதாச்சும் யோசிங்க, அவங்க இங்கே வாங்க ஏதாச்சும் ஒரு லைன் பிடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஒன்றுமே புரியல. அப்போது சரி அப்படின்ட்டு அன்றைக்கி காலையில் ஒரு 8 மணி இருக்கும், ஒரு படம் பார்க்குறேன். அது வந்து ஒரு சைனீஸ் மூவி, போஸ்ட் பண்ணி தி மவுண்டைன்ஸ் அப்படின்ட்டு ஒரு படம். படம் சப்டைட்டில் பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே படம் பார்க்குறேன். ஒரு ஸ்டேஜிங் மேலே சப்டைட்டில் பார்க்குறதே நிப்பாட்டிட்டேன், எனக்கு அந்த படம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா புரியுது, ரொம்ப தெரிஞ்ச கதையாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா அது என்னோடய கதை. என்னோட கதை மீன்ஸ் நான் எழுதின கதை கிடையாது, என்னோட லைஃபோட கதை. ஆமாம், நான் வந்து மூணாறு பிறந்தது. எங்கள் அப்பா வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு போஸ்ட்மேனாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. போஸ்ட்மேன் இந்த மவுண்டைன்ஸு, எங்கள் அப்பா போஸ்ட்மேன். இது மூணாறுன்றது ஹில் ஸ்டேஷன், ஸோ அங்கே நடக்கிற இன்ஸ்டன்ஸ் தான் ஒரு அப்பாவுக்கும் எனக்கு இருக்கிற கதை. அதனால் இது நம்ம கதை மாதிரியே இருக்கு அப்படின்னோடனே அது ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது அந்த கதை. அப்போ தான் கதைன்றது வெளியெல்லாம் எங்கேயும் கிடையாது, நமக்குள்ள தான் கதை இருக்குது அப்படின்றத வந்து புலப்பட்டுச்சது, அந்த ஐடியா கிடைச்சது. ஸோ எனக்குள்ள என்ன கதை இருக்குது, என்கிட்ட என்ன கதை இருக்குது அப்படின்னு பார்த்தா, என் லைஃப்பில் என்ன கதை இருக்குதுன்னு பார்த்தா, நான் காலேஜில் படித்தேன் அந்த டேஸ். ஸோ அதை வந்து அன்றைக்கி நைட்டு வந்து உட்காந்து ஒன்லைன் போட்டேன், ஒரு 70 சீன் வந்துச்சு. அதுதான் அந்த கதை. ஓகே, ஸோ அப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அந்த திரைப்படம் பார்க்கும்போது. அந்த மூவில வந்து ஸ்ரீகாந்த் சார், நீங்க நிறைய மூவிஸ் அவரோட பேக் டு பேக் வந்து வொர்க் பண்ணீங்கல்ல சார், அவரோட வந்து அந்த படம் ஷாம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் வந்து கிருஷ்ணா சார் வந்து கேட்டாரு, சார் யார் சார் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி இல்ல ஷாம்லாம், ஷாம் அது தெரியும், ஹீரோயின் அப்படின்னு ஷாம் என்ன லெவல்ல சார் இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், என்ன டேட் அது அப்படின்னு. ஹீரோயின் ஹீரோயின் யாருனாலும் எனக்கு ஓகே சார், பட் நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்னு. சார் நம்ம படத்தில் கிங்கில் வந்து ஸ்னேகா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வேணால் அவங்கள ரொம்ப கேட்டு பார்க்குறீங்க, ஓகே சார் எனக்கு அவங்க செட் ஆவாங்க அந்த கதைக்கு அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் கதையை சொன்னேன். அவங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருச்சு, கதை ரொம்ப பிடிச்சோன்னே வந்து சென்ட் அவுட் பண்ணும்போது கேட்குறாங்க, யார் ஹீரோ அப்படின்னு. ஹீரோ இன்னும் கமிட் ஆகலை அப்படின்னா இவங்க ஏதாச்சும் கிடச்சிக்குவாங்களோ அப்படின்ட்டு ஒரு சின்ன பயம் இருந்தது, ஏன்னா அப்பா அவங்க மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஸ்ரீகாந்தன் ஒரு பையன், ரோஜா கொட்டன் ஒரு படம், நான் இப்போ அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நடிச்சிட்டு இருக்காப்புல, அந்த பையன் தான் ஹீரோன்ட்டு சும்மா சொன்னேன் சொல்றது தப்பிக்கிறதுக்காக. அப்போ அவங்க ஆமாங்க, அந்த பையன் ஏதாவது ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் நல்லா தான் இருக்காப்புல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்ட்டாங்க, ஏன்னா அப்போ அவங்க ஆல்ரெடி இதில் இருக்காங்க. ஆமாம், அதனால வந்து அப்போ கிருஷ்ணன் சார் கேட்டார், என்ன சொன்னாங்க அப்படின்னு, இல்லை சார் இந்த மாதிரி ஹீரோயின் கேட்டாங்க இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு. ஆனால் நல்லா தானே சார் இருக்கு, அவங்களே அவரே பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு, அப்படிதான் ஸ்ரீகாந்த் வந்தாப்புல. ஓ, எதிர்ச்சியாக வந்தது. சூப்பர் சார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்ரீகாந்த் சார் கூட நிறைய ஜேர்னி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் செகண்ட் மூவி வந்து தனுஷோட பண்ணேன், அதுக்கப்புறம் தேர்ட் வந்து ஆக்சுவலாக ஆர்யாவோட பண்ண வேண்டியது மெர்க்குரி. நீங்கள் வச்ச டைட்டில் தான் சார் இன்னைக்கும் இங்கிருந்து நான் பேசுறேன்னு சொல்றதே இல்லை, நேரம் புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ட்ரேட்மார்க்காகவே போயிடுச்சு. சிம்பிள், ஆமாம், ஒரு ஸ்டைல் ஆச்சு அது ஆக்சுவலாக. அப்போ மெர்க்குரி புக்கில் ஆக்சுவலாக ஆரியா பண்ண வேண்டியது, அது அது ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால, ஒரு கம்பெனிலாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்றதுனால அவர் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அகெயின் வித் திருப்பி அகெயின் நம்ம ஸ்ரீகாந்த். இப்போ புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படிங்கிறது யாருடைய கதை? ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கதை தானே திரைப்படமாக. ஆமாம் ஆமாம், அது யாருடைய கதை? அது ஆக்சுவலாக வந்து அதுக்கு இன்ஸ்பயர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், அவர் அவர் பேர் வந்து ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் அவர் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அவர் வந்து இடையில கொஞ்சம் பிரச்சனைகள், வீடு பிரச்சனை அப்படின்றதுனால வந்து சிங்கப்பூர் போயிட்டார். அப்போ சிங்கப்பூர் போகும்போது அங்கேருந்து எனக்கு லெட்டர்ஸ் வந்து அனுப்புவார், இந்த மாதிரி இங்கே இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. மாசத்துக்கு ஒரு லெட்டரு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும்.
இங்கே என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்ன படம் ஓடி இருக்கு அப்படின்ட்டு நான் அவருக்கு பதிலாக அனுப்புவேன். அந்த மாதிரி ஒரு அப்போ அவருக்கு ஏற்பட்ட அங்கே அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஒரு கண்டெய்னரில் தங்கினது, அங்கே இந்த சைனீஸ் பீப்புள்ஸோடைய இது டாமினேஷன்ஸ், அது அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு இதுவாக இருந்தது. நாட் அப்புறம் ஒரு ட்ராவலாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் ட்ராவலாக் பண்ணால் இந்த கதையை பேஸாக வச்சுக்கிட்டு ஒருத்தன் பாஸ்போர்ட் இல்லாமல் எப்படி இங்கேருந்து ஆண்டோடு வர முடியும் அப்படின்றத வந்து யோசிக்கவும் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி பண்ணியாச்சு. அதுவும் சாங்ஸ் எல்லாம் அப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சார். இப்போ வரைக்கும் கூட 90s கிட்ஸ்லாம் நாங்கள் அதை தான் கேட்டுட்ருக்கோம். அவ்வளோ மெலோடியஸாக கேட்கறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ இன்றைக்கி ஒரு பெப்பி சாங்னா அந்த நாட்டு சரக்கு சாங் இல்லாமல் எந்த பாட்டியுமே இல்லைல்ல. ஸோ ஒரு பசங்க அப்படின்னு சேர்ந்தாவே அந்த பாட்டு கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ சாங் உங்கள் திரைப்படத்தில் பேசப்படக்கூடிய பொருளாகவே இருக்கும். உங்கள் திரைப்படம் எப்படி பேசுமோ அது போல் இன்றைக்கி 20 வருஷம் கடந்தாலும் கூட அந்த பாடல் இன்னும் மனசில் நிற்குது. அந்த சாங் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்குள்ளே வந்துச்சு சார்? ஆக்சுவலாக சாங்ன்றது அடிப்படை ஒரு ரசனை தான். நான் வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதான் நான் வந்து வளர்ந்ததே பாட்டு கட்டி தான் வளர்ந்துருக்கேன். எப்படி அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் தானே மூணு. ஆமாம். எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இருக்காது. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே விண்டோ வந்து ரேடியோ தான். அதுவும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனம். அப்துல் அமீது சார், அப்துல் அமீது, கே எஸ் ராஜா, மயில் வாகனம், இவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட், அதுல வந்து ஒளிபரப்பான சாங்ஸ், அது ஒண்ணுதான் என்னோட விண்டோ. அதுல இருக்கிற சாங்ஸ் கேட்டுக்கிட்டே வளர்ந்தது. அப்ப டிவியில இல்லை, நான் சின்ன பையனா இருக்கும்போது டிவி இல்லை. ஸோ இந்த ரேடியோ தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அப்போ இந்த ரேடியோவும் சாங்ஸ் தான். ஸோ அது வந்து சினிமாவுக்கு வரப்போ கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது. சூப்பர் சார். டேரக்டராக இருந்துட்டு அப்படியே டக்குனு ஆக்டராக மாறிட்டீங்க, எதனால சார் ஆக்டர் ஜேர்னி? ஏன்னா நடிக்கிறது ஈஸியாக இருக்கா டேரக்ஷனை விட? இல்லை அப்படின்ட்டு இல்லை, அது ஆக்சுவலாக பெரியார் படம் வந்து ஆரம்பிக்கும்போது அது அண்ணாதுரையா பண்ணியிருப்பீங்க. கரெக்ட் சார். ஸோ அதுக்கு அந்த கேரக்டருக்கு வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஏதோ ஒரு படம் ஷூட் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வரும்போது சத்யராஜனை நானும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். சத்யராஜ் சார் அவர் வேற ஏதோ ஒரு ஷூட்ல இருந்துட்டு அவரு சென்னை கிரேட்டன் வர்றாரு. ரெண்டு பேரும் ஒரே ஃப்ளைட்டு. ஸோ அப்போ அங்கே முதல் ஃப்ளைட் வர்றதுங்க இல்லையா, கொஞ்சம் நேரம் ஆக இருக்கும். அப்போ பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அது இல்லாமல் எனக்கு அவர் காலேஜில் சீனியர் வேற, என் டிபார்ட்மெண்ட் வேற, பாட்னி. ஆமாம், நீங்கள் கோயம்புத்தூர் ஜுவாலஜி பாட்னி. அதனால வந்து அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், சீனியர் ஜூனியர் அப்படின்னு. ஸோ அதில் அப்படியே பேசிட்டு இருந்தோம். அப்புறம் மறுநாள் வந்து என் ஃபோட்டோஸ் வந்து கேட்டு விட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல ஏன் கேட்டு விட்றாங்கன்னு. அப்போ நானும் இல்லை, அசிஸ்டன்ஸ் யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஞானராஜசேரன் சார் வந்து கூப்பிட்டுருக்காரு. அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு பார்த்து இந்த மாதிரி இதில் அண்ணாதுரை கேரக்டர் இருக்கு, அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அது அப்படி வந்தது தான். அது அது ஃபஸ்ட்டு கேட்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? அண்ணாதுரை அவர்களாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு மொதல் படமே கதையை நம்ம ஒரு வாரம் யோசித்தோம். அதுக்கப்புறம் நம்ம நடிக்கிறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ இல்லை, நான் முதல்ல ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்க? என்னால் முடியாது அப்படின்ட்டு இது பண்ணேன். ஏன் அப்படின்னா என் படம் நடந்துட்டுருக்கு ஈஸியாக. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராஜெக்டுக்காக நான் வேலைகள் ஆரம்பிக்கணும், கதை பண்ணணும், மற்ற விஷயங்கள் இருக்குது. நடிப்புன்றது என் ப்ரொஃபஷனல் கிடையாது. அப்புறம் மொட்டையெல்லாம் அடிக்கணும் அப்படின்னா மிங்கெல்லாம் வைக்கிறது, நான் மொட்டையே அடித்தது இல்லை லைஃப்பில். லைஃப்பில் அப்புறம் இதெல்லாம் பார்த்தேன். அது இல்லாமல் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் சார் வந்து ஞானராசன் சார் வந்து கன்வின்ஸ் பண்ணார் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த அண்ணாதுரையை அந்த வேஸ்டி ஷர்ட்டு டவல் போடும்போது எப்படி இருந்தது சார்? அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம் தான். அப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சு எனக்கு. அண்ணாதுரை அவர்கள் பண்ண மாட்டாங்க அப்போ இருந்தது. அந்த டைமில் வந்து எல்லாரும் கூட்டம் இருப்பாங்க, கூட்டம் இருக்கும்போது எனக்கே ஒரு கில்ட்டினஸ் இருக்கும் அந்த உருவத்தோட. அப்படி போயிட்டு எப்படி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த விக்கு எல்லாத்தையும் கட்டி வச்சு ஒளிஞ்சு போய் திருப்பி விக்கு கெட்டப் மாற்றி வரணும். அது அந்த மாதிரி அது ஒரு ரொம்ப கில்ட்டாக இருந்தது. அந்த அந்த வேஷத்தில் அப்படி ஒரு இது பண்ணுறது, அந்த உயர்ந்த மனிதனுக்கு உண்டான ஸ்தானம் அங்கே தானே அந்த அந்த அது ஃபீல் ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல். சூப்பர் சார், சூப்பர் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு ராவணன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மணிசாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஹிந்தி வெர்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. தமிழ் வெர்ஷனுக்கு வந்து ஒரு போட்மேன் கேரக்டர் வந்து தேவைப்படும், ஐஸ்வர்யாவை கிட்னாப்பட்டு. அப்போ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, தமிழில் யாரும் இல்லை. நான் அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
ஒர்க் ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அப்படியே பார்த்தாரு. சந்தோஷம், இவர் நீ நீ பண்ணு அப்படின்ட்டாரு. சரின்ட்டு அது அது அதில் வந்து அப்படியே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து மணிகண்டன், காக்கா முட்டை மணிகண்டன் அவருடைய, அவர் ஒரு நாள் கூப்பிட்டு விட்டாரு. அவர் கூப்பிட்டு ஆண்டவன் கட்டளை, ஆண்டவன். அதுக்கப்புறம் அப்படியே திடீர் திடீர்னு அப்படியே கூப்பிட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி எல்லாம் அப்படியே தெரிஞ்சவங்க. பல வருஷங்கள் ஆச்சு. நாங்கள் S.Stanley இயக்குனரை பார்த்து நாங்கள் எப்போ திருப்பியும் பார்க்க போகிறோம்? இப்போ இருக்கிற கண்டிஷன் சரியில்லை ஆக்சுவலாக. இப்போ வந்து ஏதாச்சும் இப்போ பெரிய ஹீரோஸ் இருந்தால் மட்டுமே வந்து படம் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன், வாய்ப்புகள். அப்போ வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டை மட்டும் பண்ணால் தான் முதல் படமே பண்ண முடியும். அதாவது சக்ஸஸ் கொடுக்க முடியும். அப்படி சக்ஸஸ் இல்லை, அதாவது படமே ரிலீஸ் ஆகும். அதர்வைஸ் நம்ம வந்து இப்போ பண்ணவே முடியாது. இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் 4-5 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களை வச்சு பண்ணால் மட்டும்தான் இப்போதைக்கு படம் பண்ணி வெளியே வர முடியும். அதர்வைஸ் நம்ம ஒரு படம் பண்ணலாம், கேட்டால் சொல்லிங்களா ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, அது எப்படி ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி தெரியாது. சரி, ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் தியேட்டரில் தான் படம் ரிலீஸ் பண்ணணும்னு இல்லை, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கூட இருக்குல்ல சார். ஓடிடிலையும் சேம் ப்ராப்ளம் இருக்குது. ஓடிடி அப்படின்றது வந்து ஒரு நல்ல படம் எடுத்தால் உடனே ஓடிடியில் ரிலீஸ் ஆகிரும் அப்படின்றது வந்து கிடையாது. ஓடிடி கூட வந்து க்ரைம் இல்லை வந்து த்ரில்லர் இதுக்கு தான் வந்து முக்கியத்துவம். அதர்வைஸ் ஆர்டிஸ்ட் இருக்கணும். ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஓடிடியும் வந்து ரிலீஸ். அதர்வைஸ் பெட்டியில் தான் உட்காந்துருக்கணும். இன்னைக்கு வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படி இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி. மத்த இண்டஸ்ட்ரியெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க ஒவ்வொரு முறையும் பிளான் பண்ணும்போது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த தடங்களை இன்னொரு தடங்களும் நாங்கள் கேள்விப்படுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகதாஸ் சாருடைய ப்ரொடக்ஷன்ல வந்து வைபவ் ஒரு படம் நீங்க ஆக்சுவலா அது கமிட் ஆயிடுச்சு. கமிட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அதை வந்து முருகதாஸ் சாரும் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து டைஅப் பண்ணாங்க. அந்த கம்பெனி வந்து அப்போ வந்து இன்னொரு படம் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப டிசாஸ்டர் ஆகிடுச்சு. அதனால் இது கன்டினியூ பண்ண முடியல. ஓ சப்போஸ். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஃபாக்ஸோட பண்ணும்போது ஃபாக்ஸோட பண்ண இன்னும் ரெண்டு படங்களும் வந்து சரியாக போகலை. ஸோ அதனால இது டேக் ஆஃப் ஆகிறது வந்து கொஞ்சம் ஓகே ஓகே சார். நிறைய கதைகள் உள்ள உறங்கிக்கிட்டு இருக்கு. எழுந்து நாங்கள் வந்து பார்க்கலாம் அந்த கதை. இல்லை அதான் அது பிளானிங்ல இருக்குது. அது வந்து எவர்கிரீன், எப்போ வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். சீசனல் இது கிடையாது. எப்போ வேணாலும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள ஸ்கிரிப்ட் தான் பாப்போம். ஒரு நல்ல டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஸ்டான்லி சார் என்னவா இருக்காரு அப்படிங்கிற எங்களுக்கு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார்? இப்போ என்னவா இருக்கேன் அப்படின்னா வந்து நிறைய இதில் இருக்கிறேன். அதாவது நடிச்சிட்டு இருக்கிறேன். மெயினாக சினிமாவை பொறுத்தவரை மெயினாக வந்து நடிச்சிட்டு இருக்கேன். நம்ம சினிமா துறைகளையே தான் இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து டீச் பண்ணுறேன். டீச் மீன்ஸ் சினிமாவை பற்றி ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் எடுக்கிறேன். கொஞ்சம் சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறேன். ஆன்லைனில் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய டிஸ்கஷன்ஸ் நண்பர்களுக்குள்ள. அப்புறம் அது மாதிரி நிறைய சினிமா ஆக்டிவிட்டீஸ் தான். சினிமா தவிர வேற எதாவது இல்லை. என்ன தெரியும், நமக்கு தெரியவும் தெரியாது. ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் தன்னுடைய இதயத்துலேருந்து எழுதக்கூடிய உயிர் வரிகள். அதை டிஸ்கஷனில் எப்படி சேஞ்ச் ஆகுது சார்? டிஸ்கஷன் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துகிட்டு இருக்கும். ஓகே. நான் வந்து எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என் கூட டிஸ்கஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, இது இந்த படத்தில் ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஏறதாலாம் வந்து 80s இப்போ 80s இருக்கிற எல்லா படங்களும் தெரியும். இன்னைக்கு கரண்டில் இருக்கிற எல்லா படமும் தெரியும். இப்போ நேற்று ரிலீஸ் ஆன படம் வரைக்கும் எனக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் ரொட்டீனாக இது பார்த்துட்டு இருக்கிறதுனால அதுலேயே இருந்துட்டு இருக்கிறதுனால ஸோ இது மாதிரி இப்படி இருக்கு, இது வந்துருக்கு ஏற்கனவே, இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இப்படி பண்ணால் அது போர் அடிக்கணும், இதனால ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்ற அந்த இதெல்லாம் தெரியல நமக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்த ரொம்ப வியந்த சினிமானா அது? ஏன்னா நீங்கள் தான் எல்லா படமும் பார்த்துருவீங்கல்ல. ஸோ அப்போது ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற திரைப்படம். இப்போ ரீசெண்டாக வந்து மலையாளத்தில் ஜனகனமன பிடிச்சிருந்துச்சு. அதான் கரண்ட்ல இப்ப பிடிச்ச படம். ஏன் அப்படின்னா வந்து அதுல வந்து சமகால அரசியலை பத்தி பேசியிருக்கிறாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கான வழியில வந்து அந்த படத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த படம். தமிழ்ல என்ன எது சொல்லுங்க சார் ரீசெண்டா? தமிழ்ல ரீசெண்டானா அசுரன் சொல்லலாம். அசுரன் பிடிச்சிருந்துச்சு. S.Stanley சாருக்குள்ளே நிறைய திட்டங்கள் இருக்கும். நம்ம இன் ஃபியூச்சர்ல இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த திட்டங்கள்லாம் என்னென்ன சார்? உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட பயணம் எதை நோக்கி நான் பயணமாக இருக்கும்? பயணம் வந்து எல்லாமே வந்து சினிமா நோக்கி எல்லாரோடும் ரோமை நோக்கி தான் போகும் அப்படின்ட்டு. அது மாதிரி நான் எங்க இருந்தாலும் சினிமாவை நோக்கி தான் என்னோட இது டைரக்ஷன். அது சம்பந்தமான விஷயங்கள் கதை, அது அது இல்லை அப்படின்னா வந்து நடிப்பு, எல்லாமே அதை நோக்கி தான். சினிமாவுக்கு தானே ஒழிய அதை தவிர வேற எதுவும் இல்லை. ஆசைப்பட்ட மாதிரி படங்களும் அது கிடையாது, அதை நோக்கி போகல. அது சும்மா வாழ்க்கைக்கான படம், வாழ்க்கை ஓட்டணும் இல்லையா, சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் வேணும் இல்லையா, அதுக்கு நமக்கு தெரிஞ்ச தொழில் வந்து சினிமா தான். அதுக்கு அந்த அது வந்து வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தான் பண்ணியிருக்கேன் ஒழிய, நான் என்னோட ஒரிஜினல் இதை வந்து இன்னும் நான் பண்ணலை. அது எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பண்ணுவோம். அப்போ ஏன் சார் இவ்வளோ நாள் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலையா? இல்லை வாய்ப்பு அப்படின்ட்டு இல்லை. நம்ம வந்து எப்பயுமே வரும்போது சினிமாவுக்கு வரும்போது வந்து இப்படி தான் வரணும், அப்படி தான் வருவோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுலையே வந்து பாதி விஷயங்கள் வந்து நம்மளை வந்து அலைகழிச்சிடும். கிடைச்சோன்னா வந்து கமர்ஷியல் அப்படின்ற ஒரு இது போட்டு நம்மளை இது பண்ணி விட்றோம். ஸோ நம்ம நினைச்ச மாதிரி படம் யாரும் கொடுக்கவே முடியாது. அது சிலவங்களுக்கு அமையும், சிலவங்களுக்கு அமைஞ்சிருக்குது, எனக்கு அது மாதிரி அமையலை. நான் எல்லாமே அந்த ஒரு ப்ரொடியூசரு, அதுக்கப்புறம் ஒரு ஆக்டரு, இப்படிதானே வந்து போயிருக்கிறான். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி கதை சொல்லி அப்படிதானே வந்து போயிருக்குது. அது எல்லாமே கமர்ஷியல் தான். அந்த கம்பெனிக்கு என்ன பிடிக்கும், அவங்க பிசினஸ்க்கு என்ன பிடிக்கும், அப்படிதான் வந்து படம் வந்து பண்ணியிருக்கேன் ஒழிய ஆத்மார்த்தமான படம் வந்து இன்னும் வந்து வரல. ஓ சூப்பர் சார். அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் இன்னும் நீங்க பண்ணல? பண்ணவே இல்லை. பண்ணணும், இது வரைக்கும் பண்ணல. பண்றதுக்காக தான் இப்ப இருக்கிற ஓட்டம், இப்ப காத்திருப்பு, இப்ப பண்ற கேதர் பண்றது எல்லாமே அதை நோக்கி தானே ஒழிய அதுக்கான இதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் சார் உங்கள்கிட்ட. கண்டிப்பா சார். ஸோ உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது உங்களுடைய குடும்பம் தான். குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். குடும்பத்துல யாருமே கிடையாது, அப்பா அம்மா. அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்பா அம்மா இருந்துட்டாங்க, இப்ப யாரும் இல்ல, நான் மட்டும்தான். ஸோ அந்த தனிமை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் சார். தனிமை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எப்பயுமே சாங்ஸ், இளையராஜா சாங்ஸ் இருக்கு, இறைவன் இருக்காரு, நான் எப்பயுமே எல்லாம் கேட்பாங்க, தனியா அப்படி இருக்கீங்கன்னா தனியாவே இல்லை, கூட இளையராஜா இருக்காரு, இறைவன் இருக்காரு அப்படின்னுவேன். அதனால வந்து நான் என்னைக்கும் அப்படி ஃபீலும் பண்ணதில்லை. இது இது வந்து ஹானஸ்டா சொல்றேன். ஏன் சார் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம், திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி ஏன் நம்ம பயணம் போகலையா? இல்லை அப்படின்ட்டு இல்லை, சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சுக்கான ஒரு விஷயந்தான். ஸோ அப்போ வந்து லவ் பண்ணுறதுக்குலாம் தோணவே தோணாது. எப்படி தோணும், அடுத்த வேற பிரச்சனை, வாடகை பிரச்சனை, அது இது எல்லாமே வந்து பயமுறுத்திட்டு இருக்கும்போது எதையும் வந்து லவ் பண்ணுறதுலாம் பற்றி நினைக்க வராது. அப்படி வந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். எல்லாமே இப்போ பெரும்பான்மை அப்படி தான் டேரக்டர்ஸ். ஏன்னா அந்த டைமில் அதுக்கான டைம் இருக்காது, அது இல்லாமல் அதுக்கான எக்கனாமி வந்து இடம் கொடுக்காது. ஸோ அதனால அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க லைஃப் வந்து அப்படி தான். டைரக்டர் ஆனவுடனே என்ன ஆகுது, மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது. இப்போ எனக்கு வந்து என்னென்னா டைரக்டர் ஆனவுடனே ஃபேமிலி, அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட்ல இருக்கு, அந்த கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த கமிட்மெண்ட் ஆனவுனா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இல்னஸ்ல இருந்தாங்க, சிக்கா இருந்தாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் அவங்கள மெயின்டைன் பண்றதே இதாக இருக்கும். மீன் ஹாஸ்பிட்டல் செலவு போறது அது அப்படி அப்படியே இதாயிடுச்சு. அப்புறம் அது அப்படியே அந்த லைஃப் வந்து பழகிடுச்சு. அண்ட் தென் ஐ யூஸ் திஸ் லைஃப். கண்டிப்பாக சார், உங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க சார், உங்களுடைய பிள்ளைகள், நேசிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எப்படி இறைவனையும் இசையும் நேசிக்கிறீங்களோ அது போல உங்கள் இதயத்தை நேசிக்கக்கூடிய பீப்புள் இங்கே நிறைய இருக்காங்க. எஸ் சார். ஸோ நம்ம ஜெயா டிவியுடைய காலை மலர்னு சொன்ன உடனே எப்படி வரேன்னு மட்டும் பார் அப்படின்னு சொல்லி வந்து அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ஒட்டுமொத்த ஜெயா டிவியினுடைய டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.